நாகை மாவட்டம் வெளிப்பாளையத்தை சேர்ந்தவர் ரஜினிகாந்த். காய்கறி கடை நடத்தி வரும் இவர் கடந்த மாதம் இறுதியில் இரவு நேரத்தில் கனமழையின் போது நாகை புத்தூர் ECR சாலை வழியாக பணி நிமித்தமாக சென்றுள்ளார். அப்போது பேருந்து நிலையத்தில் பழைய கிழிந்த சாக்குகளை போர்வையாக போர்த்தி கொண்டு ஒருவர் நிற்பதை பார்த்துள்ளார். அருகில் சென்று அவரிடம் விசாரித்த போது அந்த நபர் பேச மறுத்து அச்சத்தோடு விலகியுள்ளார். சூழ்நிலையை புரிந்து கொண்ட காய்கறி கடைக்காரர் தனது நண்பர்கள் சிலருடன் சேர்ந்து சென்று அச்சத்தில் உடைந்திருந்த மனிதனிடம் மெதுவாக பேசி நம்பிக்கையூட்டி விவரத்தை கேட்டுள்ளார். அச்சம் நீங்கிய நபர் சிறிது சிறிதாக பேச துவங்கினார். ஏதோ காரணத்தினால் வெங்கடேசன் குடும்பத்தில் அனைவரும் மனநலம் பாதிக்கப்பட்டனர். உணவு கிடைக்காமல் பசியால் குடும்பத்தில் இருந்தவர்கள் ஒவ்வொருவராக இறந்து போக வெங்கடேசனும் அவரது சகோதரிகள் வசந்தி, ஜெயந்தி, ராணி ஆகியோர் மட்டுமே தற்போது மனநலத்துடன் உடல் நலமும் பாதிக்கப்பட்டு வாழ்வின் இறுதி நாட்களை எதிர்பார்த்திருப்பது தெரிய வந்தது. சும்மா ரோட்ல கிடக்கிற பேப்பர், தார்பாய், ஜவுத்தால் அதை மீறி உள்ளதை வச்சு மட்டுமே ஒரு வீடு ரன் ஆகிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் மனநலம் இதுவாக இருந்தாங்க. உடனே அவங்களை வந்து கலெக்டரேட்ல பேசி அதற்கு தேவையான அதிகாரிகளை கலெக்டர் சார் அனுப்பிவிட்டாரு. இந்த தகவலை ரஜினிகாந்த் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் கவனத்திற்கு கொண்டு சென்றார். உடனடியாக மருத்துவ குழுவினரோடு சமூக நலத்துறை அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் நாகூர் சம்பா தோட்டத்தில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் அவர்களுக்கு வீடு வழங்க பரிந்துரைத்தார். வெங்கடேசனுக்கு உடனடியாக வீடு வழங்கப்பட்டது. இதனையடுத்து பழைய பேருந்து நிலையத்தில் இருந்த குடும்பத்தினரை அடுக்குமாடி குடியிருப்பில் இடம்பெற உதவியாக இருந்து அவர்களது குடும்பத்திற்கு தேவையான கட்டில், மின்விசிறி, சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள், உணவுப் பொருட்கள், புத்தாடைகள் என அனைத்தையும் தன் சொந்த பணத்தில் வெங்கடேசன் வாங்கி கொடுத்துள்ளார். மேலும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி மனநல பாதிப்பிலிருந்து வெங்கடேசன் குடும்பத்தினர் மீண்டு வர மருத்துவ குழுவினர் சிகிச்சை மேற்கொண்டு வருகின்றனர். மனிதநேயத்தின் மூலமே இறைவனை காண முடியும் என உணர்த்திய காய்கறி கடைக்காரருக்கு பல்வேறு தரப்புகளிலும் இருந்து பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. அவருக்கு மனமார்ந்த நன்றி. அவர் செஞ்ச பாடுபட்டதுக்கு மாவட்ட நிர்வாகம் கலெக்டர் சாருக்கும் மனமார்ந்த நன்றி.